Hello friends, in this video, we will talk about Bnys 2021-2022. In this academic year, the rank list is in the same way. We will talk about the academic year. But there is no news. But now, ஒரு happy news. So, we will talk about the video. The rank list is a little bit scared. Because we are in the rank list, we will have a seat. But now, the rank list is a very task. So, that is a happy update. And அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேச்சர் அண்ட் மீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஎன்ஒஎஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் இமிடியேட்டா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம் சோ இதுதான் நமக்கான ஹேப்பி நியூஸ் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல்னா தோராயமா இந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் நடக்கும் அக்யூரேட்டா கிடையாது இந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் இருக்கலாம் மேபி இதுல இருந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர்ல கண்டிப்பா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து இருக்கும் சோ பாருங்க என்னென்ன கோர்சஸ்க்கு எப்போ கவுன்சிலிங் டேட் வந்து டென்டேட்டிவாக இருக்கும் அதிலே போட்டிருப்பாங்க டென்டேட்டிவ் கவுன்சிலிங் டேட் ஸோ எம்டி இன் ஹோமியோபதிக்கு 23/2/2022 ஸோ கரெக்டாக பாருங்கள் 2022 தான் ஸோ இது நீங்கள் எல்லாருமே ஷியூராக இதை வந்து நம்பலாம் அண்ட் நமக்கு முக்கியமான நம்மளோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி இன் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்குதுன்னா 11/3/2022 ஸோ இந்த கவுன்சிலிங் எல்லாமே நம்மளோட அரும்பாக்கம் செலெக்ஷன் கமிட்டியில் வச்சு மட்டும்தான் நடக்கும் அண்ட் இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட கோர்ஸ்க்கு வரலாம் பேச்சுலர் இன் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் பிஎன்ஒய்எஸ்னு போட்டிருக்கும் ஸோ இதோட கவுன்சிலிங் டேட் அதாவது டென்டேட்டிவ் கவுன்சிலிங் டேட் வந்து எப்போன்னா இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸோ 12/3/2022 to 15/3/2022 ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பிகாஸ் இது வரைக்கும் எந்த ஒரு அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனுமே இல்லை அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து வரல ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரெஷியஸான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க நமக்கு வந்து 12 அப்படி இல்லைன்னா 11 நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி 1 or 2 days வந்துட்டு நமக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து நடந்துடும் ஸோ ஒரி பண்ணிக்க வந்து தேவையில்லை இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும் மேபி March 1st week வரலாம் அப்படி இல்லைன்னா February last கூட வரலாம் ஸோ எப்போ வேணாலும் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அதாவது இந்த 12 முன்னாடி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன அப்டேட்ஸாக இருந்தாலும் டெய்லி ரெகுலராக செக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலோட வீடியோஸையும் நீங்கள் ரெகுலராக பாருங்கள் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்போ நிறைய பேருக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறீங்க அது ஏதாவது அவங்க அப்டேட் பண்ணுவாங்க செட்டிங்ஸ் ஏதாவது போடுவாங்க ஸோ அதனால நமக்கு வந்து இஷ்யூவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுவும் சீக்கிரமாக சரியாகிடும் பட் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போடுவேன் தென் டிஐபி டிஎன்டி கோர்சஸ்க்கும் டிப்ளமோ இன் இன்டிகிரேட்டட் ஃபார்மசி அண்ட் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி இந்த கோர்சஸ்க்குமே நம்மளோட சேர்ந்து தான் வந்து எப்பவுமே போடுவாங்க ஸோ அதுக்குமே டென்டேட்டிவ் கவுன்சிலிங் டேட் வந்து எப்போன்னா 17/3/2022 ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துக்கோங்க ஸோ எல்லாத்துக்கும் நிறைய கோர்சஸ்க்கு வந்து இதில் இருக்குது ஸோ நமக்கு தேவையான கோர்சஸ்க்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ மற்றவங்களும் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் டேட்டை விட நமக்கு ஒரு 1 or 2 வந்து பிஃபோரில் நடக்கலாம் இதில் நீங்கள் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணணும் பிஎன்ஒய்எஸோட கவுன்சிலிங் டேட் வந்து எப்போயுமே 6 வந்து நமக்கு நடக்கும் தாராளமாக பட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12/3/2022 to 15/3 ஸோ 3 தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் எப்படி வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றது இருக்காங்க போல பட் எந்த ஒரு இதுனாலுமே நமக்கு வெப்சைட்ல வந்து போடுவாங்க ஸோ வெப்சைட்டை எல்லாருமே ரெகுலராக செக் பண்ணுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இப்போத்துலேருந்தே எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தனியாக அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கூட ஒரே ஒரு கார்டியன் தான் கவுன்சிலிங் வந்து ஒரு கார்டியன் அப்படி இல்லைன்னா உங்களோட பேரண்ட்டில் ஃபாதர் ஆர் மதர் யாராவது ஒருத்தர் தான் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும் ஸோ அதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் ஹாலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் எப்படி போகணும் எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போடுறேன் ஸோ இது வரைக்கும் எதுவுமே தெரியாமல் நம்ம கவுன்சிலிங் பற்றியும் ரேங்க் லிஸ்ட் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்த நமக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் தான் ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அதாவது டவுட்ஸ் பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் பற்றி இருந்ததுன்னா நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடி Natureandme18 ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டா யூஸ் பண்ணலை அப்படின்னா Natureandme18@gmail.com ஸோ அந்த ஜிமெயில் ஐடிக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்க